Very good morning, my dear second standard children. Today we are going to learn the subject GK, General Knowledge. Today we are going to learn the lesson, 8th lesson. Title of the lesson is Games. Already we learned first lesson and second lesson from this subject. Today we are going to learn the lesson, 8th lesson. இன்னைக்கு நம்ம 8th lesson பார்க்க போகிறோம். 8th lesson ஓட topic Games. கேம்ஸ்னோட எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, அப்படி தானே? எஸ். நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து லெசன் ரைட் பண்ணி போட்டுட்ருப்போம். மிஸ் சொல்லுவோம், நீங்கள் நல்லா ரைட் பண்ணீங்க அப்படின்னா மிஸ் இன்றைக்கி கேம்ஸ் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, எப்போதும் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எஸ், நம்ம கேம்ஸ் பண்ணுறதுனால நிறைய யூசஸ் இருக்குது. என்னென்ன யூசஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஆக்டிவாக இருக்கலாம், வெல்த்தாக ஹெல்த்தியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேம் நம்ம கிரவுண்டில் வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணுறோம், அப்போ உங்களுக்குள்ளே என்ன ஓடும் அப்படின்னா நம்ம இந்த கேமில் வின் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் உங்கள் மைண்டில் போகும். ஸோ கேம்ஸ் ப்ளே பண்ணுறப்ப நமக்கு வந்து என்னென்னா நம்ம அச்சீவ் பண்ணணும், கோல் ரீச் ஆகணும், இது மட்டும்தான் நம்ம மைண்டில் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கலாம், ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம், லேசியாக இருக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம பாடி மூமெண்ட்ஸ், நம்ம ஹேண்டு, லெக்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நம்ம லேசியாக இருக்கவே மாட்டோம், ஆக்டிவாக இருப்போம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட்டியாக நம்ம ப்ளே பண்ணுவோம். எல்லோரும் ப்ளே பண்ணுறப்ப நீங்கள் போய் தனித்தனியாக ப்ளே பண்ணுவீங்க, யூனிட்டியாக தானே ப்ளே பண்ணுவீங்க. ஸோ கேம்ஸ் ப்ளே பண்ணுறனால நமக்கு ஒரு யூனிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேரிங், ஷேர் பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா ப்ளே பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் கேம்ஸில் சொல்லுவீங்க இல்லையா, ஸோ அதான் ஷேரிங். ஸோ ஷேரிங், யூனிட்டி, என்ஜாய்மெண்ட், அச்சீவ்மெண்ட், கோல்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் கேம்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 8 கேம்ஸுமே ஒலிம்பிக் கேம்ஸ், 8 கேம்ஸுமே ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ இந்த ஒலிம்பிக்னா என்ன அப்படின்னு கேட்டால், இன்டர்நேஷ்னல் லெவலில் மெனி கண்ட்ரீஸில் உள்ள அத்லட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரியிலேருந்து போயிருக்காங்க, இந்தியா கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியிலேருந்தும் ஒலிம்பிக் கேம்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ரீட் பண்ணியிருப்பீங்க, பிடி உஷான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி 5 times வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெனி மெம்பர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபெமிலியராக இந்த நேம் வந்து கேட்டிருப்பீங்க, பிடி உஷான்ற நேம் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த சொல்கிறேன். ஸோ இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெனி லைக் சைனா, அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, யூரோப், இந்த கண்ட்ரீஸில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ப்ளே பண்ணுறது தான் ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பிக்சரில் பாருங்கள், இந்த பிக்சரில் பார்க்குறது வந்து ஒலிம்பிக் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒலிம்பிக் ரிங்ஸ் தான் வந்து சிம்பிள் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒலிம்பிக் ரிங்ஸ் வச்சு ஒரு ஃப்ளாக் இருக்கும், அந்த ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணிட்டு தான் ஒலிம்பிக் கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 5 rings இருக்குது. ஸோ இந்த 5 ringsக்கும் என்ன நேம் அப்படின்னு கேட்டால் இன்டர்லாக்கிங் ரிங்ஸ். ஏன் இன்டர்லாக்கிங் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ரிங்ஸோட இன்னொரு ரிங்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்டர்லாக்கிங் ரிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், பிளாக் கலர், ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இந்த 5 ringsும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டால் 5 continents. கான்டினன்ட்ஸ்னால் கண்ட்ரி, அதாவது நம்ம எந்த கான்டினன்ட்ஸில் இருக்கோன்னு கேட்டால் ஏஷியா கான்டினென்ட்டில் இருக்கோம். ஏஷியா கான்டினென்ட்டில் நம்ம இந்தியான்ற கண்ட்ரியில் இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 5 rings 5 continents ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆக்சுவலி நமக்கு வந்து 7 continents, இங்கே நமக்கு 5 continents தான்
கொடுத்துருக்காங்க. ஃபைவ் காண்டினென்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. வாங்க என்னென்ன காண்டினென்ட்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிங் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலர் என்ன காண்டினென்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா காண்டினென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் பிளாக். இந்த பிளாக் கலர் பிளாக் கலர் எந்த காண்டினென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா யூரோப். எந்த காண்டினென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது? யூரோப். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெட். இந்த ரெட் கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எந்த காண்டினென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அமெரிக்கா. எந்த காண்டினென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது? அமெரிக்கா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எல்லோ கலர். எல்லோ கலர் ரிங் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக க்ரீன் கலர் இருக்குது. இந்த க்ரீன் கலர் எந்த காண்டினென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஏஷியா, அதாவது நம்ம காண்டினென்ட். நம்ம எங்கே எந்த காண்டினென்ட்டில் லீவ் பண்ணுறோன்னு கேட்டால் ஏஷியாவில் லீவ் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்தியா கண்ட்ரி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஏஷியாவில் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஏஷியா காண்டினென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஐ ஹோப் நீங்கள் இந்த ரிங்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் உங்கள் மம்மி டேடிகிட்ட இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைவ் ரிங்ஸோட நேம் என்னன்னு கேட்டால் இன்டர்லாக்கிங் ரிங்ஸ். ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறனால இது நம்ம இன்டர்லாக்கிங் ரிங்ஸ்னு சொல்கிறோம். இது ஒலிம்பிக் கேம்ஸ். ஒலிம்பிக் கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒலிம்பிக் ரிங்ஸோடைய ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, நம்ம லெசனுக்கு போகலாம். நமக்கு 8 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 கேம்ஸுமே ஒலிம்பிக் கேம்ஸ் தான். வாங்க ஃபஸ்ட் ஒன் லேர்ன் பண்ணலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபைவ் காண்டினென்ட் சொன்னோம் இல்லையா, ஸோ அதோட பிக்சர் தான். இங்கே பாருங்கள், அமெரிக்கா, யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த ஃபைவ் காண்டினென்ட்ஸ் உள்ள அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ஒலிம்பிக் கேம்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்விம்மிங். இந்த ஸ்விம்மிங் கேம் வந்து வாட்டர் கேம். ஸ்விம்மிங் கேம் வந்து எங்கே ப்ளே பண்ணுவாங்கன்னா வாட்டரில் ப்ளே பண்ணுவாங்க. ஸ்விம்மிங் கேம் இஸ் ஒன் ஆஃப் த ஒலிம்பிக் கேம். இந்த கேம் ப்ளே பண்ணுறப்ப நமக்கு எந்த பார்ட் வந்து மூமெண்ட் ஆகும்னு கேட்டால் நம்மளோட ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் தான் வந்து மூமெண்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ரேஸில் எப்படி நமக்கு ட்ராக் வச்சு ரன் பண்ணுவோமோ அதே மாதிரியே வாட்டரில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அதில் தான் இதை வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸ்விம்மிங் பூல், சீ வாட்டர், ரிவர் வாட்டர், லேக், பாண்ட், இது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த ஸ்விம்மிங் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த கேம் ஒலிம்பிக் கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் தான் ப்ளே பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் ரோப் போட்டிருப்பாங்க. அந்த ரோப்புக்கு உள்ளேயே என்ன பண்ணணும்னு கேட்டால் ஸ்விம் பண்ணி போகணும். ஸோ இந்த ஸ்விம் பண்ணுறனால நமக்கு என்னென்ன யூசஸ்ன்னு கேட்டால் நம்மளோட ஹார்ட்டு, லங்ஸு, மசில்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள், நம்மளோட ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹேண்ட்ஸ் அண்டு லெக்ஸ் தான் மூமெண்ட். இந்த மூமெண்ட் மூலயமா தான் ஸ்விம் பண்ண முடியும். இந்த ஸ்விம்மிங்கில் பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிறேன், ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க. அவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலீஸ்வரன். அவங்க வந்து அவங்களுக்கு ஏஜ் 13 இருக்கிறப்பயே இந்த ஸ்விம்மிங்கில் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளாலேயும் முடியும். நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ 13 ஏஜ்லேயே அந்த பாய் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களாலேயும் முடியும். உங்களுக்கு எந்த கேம் வந்து நல்லா நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அதில் வெல்வர்ஸ்டாக வரலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து டைவிங். டைவிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் வாட்டருக்கு இன்னில் போகிறது தான் டைவிங். அதாவது நம்ம இப்போ சீ வாட்டருக்கு அவுட்டில் நிற்கிறீங்க, அவுட்டில் இருந்து வாட்டருக்கு உள்ளே போகிறது தான் டைவிங். நீங்கள் பாருங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள், இது சீக்கு டீப்பில் போகிறாங்க, அதாவது சீ வாட்டரில் டீப்பாக போகிறது. இந்த மாதிரி டைவிங்க்கு வந்து என்ன நேம்னு கேட்டால் ஸ்கூபா டைவிங். என்ன டைவிங்? ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங்னா என்ன அப்படின்னா உள்ள டீப்பாக போகிறது தான் ஸ்கூபா டைவிங். அந்த ஸ்கூபா டைவிங் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டால் சீல போயிட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறது தான் இந்த ஸ்கூபா டைவிங். நெக்ஸ்ட்டு இப்போ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்,
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. தூத்துக்குடின்ற பிளேஸில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது என்னன்னு கேட்டால் சால்ட்டு அண்ட் பியல்ஸ். இந்த பியல்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸானது. அதாவது சீ வாட்டருக்கு உள்ளே போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் பியல்ஸ் எடுப்பாங்க, முத்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பியல்ஸ் எடுக்கிறதுல எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபேமஸ்ன்னு கேட்டால் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஃபேமஸ். எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டால், சீக்கு ஆனில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஷர்மேன் வந்து போவாங்க, போட்டில் போவாங்க. போகிறப்ப ஒரு ஃபிஷர்மேன் வந்து பார்த்திங்கன்னா ரோப் கட்டிட்டு சீக்கு உள்ளே போவாங்க. சீக்கு உள்ளே போய் அந்த ஆயிஸ்டர்ஸ், அது பேர் வந்து ஆயிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதை போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சர்ச் பண்ணி சப்போஸ் அவங்களுக்கு கிடைச்சா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு சப்போஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னொரு ஃபிஷர்மேன் இருக்காங்க இல்லையா, இன்னொரு ஃபிஷர்மேன் இறங்கி போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பார்க்குறப்ப அவங்களுக்கு கிடைச்சா அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்யூப்மெண்ட்ஸ்னால் திங்ஸ், அதாவது சீ வாட்டருக்கு உள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் ரொம்ப நேரம் நம்ம சீ வாட்டருக்கு உள்ளே இருக்க முடியும். ஸோ இந்த தூத்துக்குடியில் உள்ள பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் போய் இந்த பியல்ஸை சர்ச் பண்ணி எடுப்பாங்க. பியல்ஸ்னால் பவளம், முத்தும் சொல்லுவோம். ஸோ நம்ம மம்மியில் என்ன பண்ணிப்பாங்கன்னு கேட்டால் அது ஒரு மாலையாக, பாசி மாலையாக வந்து என்ன பண்ணிப்பாங்க, வியர் பண்ணிப்பாங்க. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இது மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னா வியர் பண்ணிப்பாங்க. ஸோ டைவிங்கிறது வாட்டருக்கு உள்ளே போகிறது தான் டைவிங், ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒன் ரன்னிங் ரேஸ். ரன்னிங் ரேஸ் நம்ம ஆல்ரெடியே தெரியும், ஏன்னா நம்ம ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே அப்போ ரன்னிங் ரேஸ் உங்களுக்கு வைப்போம், அப்படி தானே. ஸோ நம்ம இங்கே வைக்கிற மாதிரியே பாருங்கள், ட்ராக் போட்டிருக்காங்க, லைன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த லைன்ஸ்க்குள்ளேயே போகிறதா, லைன்ஸ்க்குள்ளே தான் போகணும். அவுட்டில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவுட்டுன்னு சொல்லிடுவாங்க, ஃபவுல் கொடுத்துருவாங்க. ஃபவுல்னால் என்ன அப்படின்னா இந்த கேம்லேருந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ரன்னிங்கிறது நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறது தான் இந்த ரன்னிங் சொல்லுவோம். இந்த ரன்னிங்லே பெஸ்ட்டாக யார் இருக்காங்கன்னு கேட்டால் ஹுசைன் போல்ட். ஹுசைன் போல்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க. அவரை வந்து மின்னல் வேக மனிதர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள், ஹீஸ் உசைன் போல்ட். இவங்க தான் உசைன் போல்ட். இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க, மெனி டைம்ஸ் கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. இந்த உசைன் போல்ட் பார்த்திங்கன்னா ரன்னிங் ரேஸில் ரொம்ப ஃபெமிலியரான பர்சன், அத்லட். அதாவது ரன்னிங் ரேஸில் வந்து இருக்கிறவங்களை என்ன சொல்லுவோன்னு கேட்டால் அத்லட்டுன்னு சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாத்துலேயுமே என்ன சொல்லுவோன்னு கேட்டால் அத்லட்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த உசைன் போல்ட்டும் பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு மெடல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ரன் பண்ணிவிட்டு நிறைய மெடல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ ஏஜ் ஆன பிறகு எப்படி நம்மளால் ரன் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு இது. ஸோ இப்போ இவருக்கு வந்து ஒரு கேம் வருது, லாஸ்ட் ஒலிம்பிக் கேம் வருது. அந்த ஒலிம்பிக் கேமில் வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸில் இருந்துட்டுருக்காரு. அப்போ இவர் கூட ரன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, நீங்கள் எப்படி வந்து ரன் பண்ணுவீங்க, உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே உசைன் போல்ட் வந்து சொல்கிறாங்க, எனக்கு நான் தான் எதிரி, எனக்கு நான் தான் எதிரி, நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ரேஸ் நடக்குது. அந்த ரேஸில் உசைன் போல்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ராக்கில் வந்து செட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ் வைக்கிறப்ப விசில் ப்ளோ பண்ணுவோம். இதே ஒலிம்பிக் கேம்ஸ் அந்த மாதிரி பெரிய பிளேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் கன் ஷூட் பண்ணுவாங்க. கன் ஷூட் பண்ணால் தான் என்ன பண்ணுவோம், ரன் பண்ணும். ஸோ அதே மாதிரி இவர் வந்து பிளேஸில் செட் பண்ணியிருக்காங்க, கன் ஷூட் பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஃபினிஷிங் லைன் வரப்போகுது. உசைன் போல்ட் தான் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்க, ஃபினிஷிங் லைன் வரப்போகுது. ஃபினிஷிங் லைன் வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி திரும்பி, பேக்கில் திரும்பி அந்த பர்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு என்ன பண்ணுறாரு, வின் பண்ணிடுறாரு. ஸோ நம்மளாலே முடியும். ஸோ இந்த பர்சன் வந்து ஏஜ்லான பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா வின் பண்ணாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னு கேட்டால், எந்த ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் ஐ கேன், என்னால் முடியும்
அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கேம்லேயுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா வின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த பர்சனை இன்ஸ்பயர்டாக எடுத்துக்கலாம். இவர் நேம் வந்து ஹுசைன் போல்ட், ஹீ இஸ் ஃபேமஸ் இன் அத்லட், ஓகேங்களா? ஸோ இந்த பர்சனை நம்ம இன்ஸ்பயர்டாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேம் வெயிட் லிஃப்டிங். இந்த வெயிட் லிஃப்டிங் கேம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபேமஸ்ன்னு கேட்டால் சைனா அண்ட் ஈஜிப்ட். சைனா அண்ட் ஈஜிப்டில் தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த வெயிட் லிஃப்டிங்கை. வந்து எங்கே நம்ம பார்க்கலான்னு கேட்டால் ஜிம்மில் பார்க்கலாம். நம்ம இங்கே டோல்கேட்டில் கூட ஜிம் இருக்குது. ஸோ உங்கள் டேடி, உங்கள் அங்கிள், பிரதர்ஸ் எல்லாமே ஜிம்க்கு போவாங்க. எதுக்காக ஜிம்க்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக தான் ஜிம்முக்கு போவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டேடி, அங்கிள், பிரதர்ஸ் கிட்டே கேட்கலாம் ஜிம்மில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ்னால் திங்ஸ். ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்ஸும் சொல்கிறேன். ஸோ இந்த வெயிட் லிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அயன் ராடு தான், ஃபுல்லாகவே அயன்லேயே மேடாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணால் தூக்கணும், லிஃப்ட்னால் தூக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹரிசான்டல் ஸ்டிக் இருக்கும். அந்த ஹரிசான்டல் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் மாதிரியே இருக்கும், பிளேட் மாதிரியே அயன் ராட் இருக்கும். அந்த அயன் ராட் எல்லாத்தையுமே வைப்பாங்க. ஒவ்வொரு 10 kg, 20 kg, 50 kg, 60 kg, 70 kgsன்னு சொல்லி அயன் ராட்ஸை வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அயன் ராட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இவங்க லிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அங்கிள் வந்து பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 kg கூட இருக்கும். இந்த ராட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 kg, 200 kg இருக்கும். ஸோ அந்த 200 kgயுமே இந்த அங்கிள் என்ன பண்ணுறாங்க, சிட் பண்ணி அதை லிஃப்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் நேம் என்னன்னு கேட்டால் பார் பெல். அந்த அங்கிள் தூக்கியிருக்காங்கல்ல, இந்த பர்சன் தூக்கியிருக்காங்கல்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நேம் என்னன்னு கேட்டால் பார் பெல். இதுவும் ஒலிம்பிக் கேம் தான். ஒலிம்பிக் கேமில் மெனி மெம்பர்ஸ் வந்து இதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸும் ப்ளே பண்ணுவாங்க, பாய்ஸும் ப்ளே பண்ணுவாங்க, ஓகே மை டியர் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன் சைக்கிள் ரேஸ். சைக்கிள் ரேஸ், சைக்கிள்னாலே அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே? நீங்கள் சும்மா ஹாலிடேஸில் இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சைக்கிள் எடுத்து சைக்கிளிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ சைக்கிள் ரேஸ்னால எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ரேஸில் பார்த்தீங்கன்னா மெனி டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ரோட் சைக்கிள். நீங்கள் இப்போ பார்க்குறது ரோட் சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன் மவுண்டைன் சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன் ட்ராக் சைக்கிள், ஓகேங்களா? அதாவது ரோட் சைக்கிள், மவுண்டைன் சைக்கிள், ட்ராக் சைக்கிள். இந்த ரோட் சைக்கிள்ன்றது எப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம ரோட்டில் ஓட்டிகிட்டு சைக்கிளிங் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அதுதான் ரோட் சைக்கிளிங். இந்த மவுண்டைன் சைக்கிளிங்கிறது மவுண்டைனுக்கு ஆனில் போகிறது மவுண்டைன் சைக்கிளிங். நெக்ஸ்ட்டு ட்ராக் சைக்கிளிங்கிறது நம்ம ரன்னிங் ரேஸ்க்கு எப்படி நம்ம ட்ராக் போட்டிருப்போமோ அந்த வேலையை ரன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே அந்த ட்ராக் வேலையே போகிறது தான் என்னென்னா ட்ராக் சைக்கிள். இந்த சைக்கிளிங் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்னு கேட்டால் மெனி டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி டிசீஸ்லாம் வராது. சைக்கிளிங் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஆக்டிவாக இருப்போம். நெக்ஸ்ட்டு மெனி டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓல்டன் டேஸில் உள்ள சைக்கிள் பாருங்கள். நீங்கள் இந்த பிக்சர் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஓல்டன் டேஸில் உள்ள சைக்கிள். நீங்கள் பாருங்கள், ஃபோர் வீல் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சைக்கிளில் 2x2 wheels தான் இருக்குது. இதுதான் ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண சைக்கிள். நெக்ஸ்ட்டு பிக்சர், நெக்ஸ்ட்டு கேம் ஹை ஜம்ப். ஹை ஜம்ப்புன்ற கேம் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னா ஒரு லாங் ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக்கை வந்து தாண்டி ஜம்ப் பண்ணணும். எவ்வளோ தூரம் அவங்க ஜம்ப் பண்ணுறாங்களோ அதுதான் ஹை ஜம்ப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு லென்த்துக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி அந்த ஸ்டிக்கை தாண்டி ஜம்ப் பண்ணணும், அதுதான் என்னென்னா ஹை ஜம்ப். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நேம் என்னன்னு கேட்டால் ஹரிசான்டல் பார். இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கோட நேம் என்னன்னு கேட்டால் ஹரிசான்டல் பார். This is also one of the Olympic Games. இது ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்காட்லாண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போனா 19th century ஸ்டார்ட் பண்ணாங்க.
நெக்ஸ்ட் ஒன் போல் வால்ட். ஹை ஜம்ப் எப்படியோ அதே மாதிரி தான் போல் வால்ட்டும். ஹை ஜம்ப் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோமோ அதே மாதிரி தான் போல் வால்ட்டும். அதே மாதிரியே ஒரு குறிப்பிட்ட லாங் டிஸ்டன்ஸில் பர்சன் நின்றுக்கணும், அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி வரணும். ஆனால் இவங்க ஹேண்டில் என்ன இருக்கும்னு கேட்டால் ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கை வந்து ஊனி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜம்ப் பண்ணுவாங்க. அதுதான் என்னென்னா போல் வால்ட். ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி வரப்பயே அவங்க ஹேண்டில் வந்து ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கை ஊனி அந்த ஹரிசான்டல் பாரை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது தான், அந்த ஹரிசான்டல் பாரை தாண்டி ஜம்ப் பண்ணுறது தான் இந்த போல் வால்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் கார் ரேஸ். கார் ரேஸ்னாலே உங்கள் எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ஹவுஸ்லேயுமே ப்ளே பண்ணுவீங்க, மொபைலில் ப்ளே பண்ணுவீங்க, டிவியில் ப்ளே பண்ணுவீங்க, லேப்டாப் கம்ப்யூட்டர் இது எல்லாத்துலேயுமே இந்த கார் ரேஸ் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. அது ஸோ நம்மளாக ப்ளே பண்ணுறது ரியலாக வந்து கார் ரேஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கார் மாதிரி இருக்காது. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களையா இந்த மாதிரி கார் தான் கார் ரேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார் ரேஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன் யாருன்னு கேட்டால் ஆக்டர் அஜித் அங்கிள். ஸோ இந்த சினி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆக்டர் அஜித் அங்கிள் இருக்கா இல்லையா, அவர் இந்த கார் ரேஸில் தான் மெனி ப்ரைஸஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ரோட்டில் வந்து இதை ட்ரைவ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ரோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் எல்லாம் இருக்கணும். பென்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும்னா இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ண முடியும். நம்ம போகிற ரோட்டில் வந்து இந்த கார் வந்து ட்ரைவ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஓகே மை டியர் சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஹவுஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இந்த ஸ்பெல்லிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒன்ஸ் அகெயின் ரீட் பண்ணுறேன், நீங்கள் ஹவுஸில் ரீட் பண்ணி பாருங்கள். லெசன் 8 கேம்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்விம்மிங், SWIMMING. ஸ்விம்மிங். செகண்ட் ஒன் DIVING, டைவிங். தேர்ட் ஒன் RUNN, ING, ரன்னிங். RACE, ரேஸ், ரன்னிங் ரேஸ். ஃபோர்த் ஒன் WEIGHT, வெயிட் லிஃப்டிங். LIFTING, லிஃப்டிங். இந்த வெயிட் லிஃப்டிங்க்கு ஸ்பெல்லிங் வெரி வெரி ஈஸி. எயிட்டுக்கு ஸ்பெல்லிங் எழுதி ஃப்ரண்ட்டில் டபிள்யூ போட்டால் வெயிட் லிஃப்டிங். நெக்ஸ்ட்டு ஒன் சைக்கிள் ரேஸ், CYCLE, சைக்கிள். RACE, ரேஸ், சைக்கிள் ரேஸ். சிக்ஸ்த்து ஒன் ஹை ஜம்ப், HIGH, ஹை JUMP, ஜம்ப், ஹை ஜம்ப். செவன்த் ஒன் போல் வால்ட், POLE, போல். VAULT, போல் வால்ட். எயித் ஒன் கார் ரேஸ், CAR, கார். RACE, ரேஸ், கார் ரேஸ். ஹவுஸில் இந்த ஸ்பெல்லிங்கை நல்லா பைகாட் பண்ணி ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசனை லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மை டியர் சில்ட்ரன்.